சத்தமே இல்லாமல் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தா அண்ணாமலை அண்ணாமலை ஜி வந்ததுக்கு அப்புறம் வந்து மாபெரும் மாற்றங்கள் ஏதாவது பாஜக புறத்துல வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சி வளர்ந்துருக்கு அது முதல் ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ பேருக்கு நானும் கட்சி தலைவராக இருக்கேன் தலைவியா இருக்கேன்னு இருந்தாங்களே பாஜகவில் உருப்படியா வந்து எதையுமே வந்து செஞ்சு வேட்டலை இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் புதுப்புது ஆளுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்புது ஆளுனா என்ன வேறு கட்சியில் மாற்று கட்சியில் இருந்தவங்க பொதுமக்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து இணைகிறாங்க காரணம் என்னென்னா நடவடிக்கை ரென்னா வந்து கேள்வி கேட்கக்கூடிய விதம் இப்போ திமுக காரங்களுக்கு நிறையா வந்து அப்பு போயிருக்கு காரணம் என்னென்னா எதிர்கட்சிக்காரங்க வந்து அதிமுக காரங்க அதிமுக காரங்க வந்து அளவுக்கு செயல்பாடு இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அங்கே வந்து செயல்பாடு குறைவாக இருக்கிறதுனால அண்ணாமலர்ஜி தன்னுடைய செயல்பாட்டை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் தான் எதிர்கட்சிங்கிற மாதிரி அதனால வந்து நிறைய வந்து அண்ணாமலஜியை வந்து பாதி பேருக்கு பிடிக்கல பாதி பேருக்கு திமுக காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஏன்னா தான் கேட்க முடியாதெல்லாம் வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு உள்ள வந்து கட்சிகள் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு நம்மளால பேச முடியாதெல்லாம் அவரால் பேசட்டுமேன்னு சொல்லி அவங்க சில ரசிக்கிறவங்களும் உண்டு சில ரசிக்காதவங்களும் வந்து எதிர்த்து நிற்கிறான் அப்படிங்கிற பேரில் வந்து அவரை வந்து கொச்சப்படுத்தி ஆபாசம் பேச ஆபாசம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஊரா வந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்க நிலைப்பாடு காரணம் என்னன்னா எதிர்கட்சியே கேட்கக்கூடிய கான் கேட்குறாரு அப்பப்போ வந்து தப்பு கொடுக்குறாரு அதுதான் எங்கள் பிரச்சனை ரெண்டாவது பேர் வந்ததுக்கப்புறம் பாஜக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அதான் எல்லா பக்கமே வந்து நிறைய வந்து சிறப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் ஜி பேர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ கொடி பாஜக கம்பம் இல்லாமல் இப்ப இப்போ கம்பம் ரெண்டாவது வந்து உறுப்பினர் அந்த அதாவது ப பொறுப்பில் வந்து வேலை செய்யாமல் இருந்தாங்க இல்லையா அவங்கள கூட வந்து நாசுக்காக வந்து கழட்டிக்கிட்டு இருக்கார் கழட்டிக்கிட்டு வந்து அடுத்து புதுசு புதுசாக வந்து ஆட்கள் வந்து என்ன பதவியில் இருந்து வந்து வேலை செய்யாமல் எத்தனையோ வந்து அந்த பொறுப்பில் மட்டும் இருந்துட்டு போறவங்களா இருக்கிறாங்க அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இல்லையா இப்போ போன எலெக்ஷனில் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது அதாவது பொறுப்பில் இருந்துட்டு எந்த விதமான வேலை வெட்டியும் செய்யாமல் திமுகவுக்கு வந்து ஆதரவாக நடந்துக்கிட்டு நிறைய வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ண மாதிரிலாம் சில செய்திகள் இருந்து வலைதல்கள் வந்தது அது எந்த அளவுக்குன்னு தெரியல அப்படி இருந்தாலும் இருந்திருக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அண்ணாமலைஜி வந்து இவ்வளோ டைட்டாக பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு